இதுதான் ஆனந்தாசிரமத்தோட என்ட்ரன்ஸு. நாம் இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். ரைட் சைடில் தெரியுது தான், இதுதான் அங்கே இருக்க குருக்கள்லாம் தங்குற இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிவனோட சந்நிதி. லெஃப்ட் சைடில் இருக்குது சிவனோட சந்நிதி. இங்கே தான் குருக்கள் இருக்காங்க, கோயிலோட குருக்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. இப்போ சன்னதி உள்ளே போகிறோம். பிரதோஷ பூஜைக்கான அலங்காரம்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்கு, முக்தானந்தன்ற ஒரு சுவாமி சித்தரோட ஜீவசமாதி தான் இது. இது உள்ளுக்குள்ள கருவை வெளி சைடு சுற்றி இருக்க இடம் இது. சிவனோட கருவறை சுற்றி இருக்க இடம் தான். இந்த கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டெபிலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி வாய்ஸ் ஓட கிளாரிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் எதனாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம சேனலை. இவர் தான் கருப்பாத்தி சுவாமி முதல்ல இருக்கிறது. இவர் தான் உள்ளுக்குள்ள கருவறைக்குள்ள ஜீவசமாதி ஆனவர். இவர் வந்து சுவாமி முக்தானந்தா. இவர் பச்சபாஸ் காலேஜோட ப்ரொஃபஸர். இவர் இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சவர். இவங்களை பற்றி நான் டீட்டெயிலாக நான் அப்புறம் சொல்கிறேன். பிரதோஷம் பூஜையோட அலங்காரம் இது. அலங்காரம் பண்ணி முடித்த நேரம் இது. படையல் பூஜை முடிஞ்ச நேரம் படையல் அது. இப்போ சுவாமி முக்தானந்தோட ஜீவசமாதி பார்த்துட்டு இருக்கோம். இங்க விநாயகர் இருக்காரு. முருகர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் உடலும் கருவறைக்கான வழி போகுது. வெளியில இருந்து கருவறையோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொண்டு போகிறேன். இந்த லிங்கம் தான் சிவனுடைய லிங்கம். உள்ளுக்குள்ள இருக்க கருவறைக்குள்ள இருக்க ஒரு நந்தி, வெளியில் இருக்க ஒரு லிங்கத்தை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்போன் தர. இவர் வெளியில் இருக்க பாபா. இவர் இவரும் பிரகாசமாக எப்பவுமே புலியோடு இருப்பார். இந்த ஆசிரமம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆசிரமம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்க இயற்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கை சூழ்ந்த இடம் இருக்கு. கிட்ட இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், அடிக்கடி போங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்த பற்றி. வணக்கம் மக்களே, நன்றி.